ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சண்டே, பிக் பாஸ்ல வழக்கம் போல நம்ம கமல் சார் நேற்று எப்படி இருந்தாரோ அதே மாதிரி சமச்சாமா கியூட்டா வந்து நின்னாரு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரோமோல கொஞ்சம் சலசலப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் சண்டே ப்ரோமோ எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு என்னமோ கமல் சார் போன சீசன்லாம் கொஞ்சம் கிரிப்பாக இருந்தார், இந்த வாட்டி கொஞ்சம் ஃபிசிக்கலாக அவர் இருக்கார், ஆனால் மென்டலி அவர் வேற எங்கேயோ அவரோட கவனம் இருக்கான்றது தெரியல. ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே போயிட்டு இருக்கு, இன்னும் டைட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே நடந்துச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நேற்று ஒரு பஞ்சாயத்து நடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது பாலாஜி முருகதாசுக்கும் சனம் ஷெட்டிக்கும் நடந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தீர்த்து வச்சுட்டாருனே சொல்லலாம். ஸோ அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பாலாஜி அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ சாரி, இந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்ற மாதிரி சொல்லி அந்த பிரச்சனையை இதோட முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்க்கும்போது பாலாஜி முருகதாஸ் பேசின விஷயம் அசால்ட்டாக தான் இருந்தது. ஒரு நார்மலாக ஒரு ஒரு விஷயத்தை வந்து டுபாக்கு ஒரு நம்ம எல்லாருமே பேசுகிற மாதிரி ஜஸ்ட் பேசினார், ஃப்ரெண்ட்லியாக பேசினார்தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி அது ஒரு கமல் சாரோட பேசும்போது அந்த விஷயம் இவ்வளோ பேசா ஹர்ட் ஆகிருக்குது, வெளியும் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குதுன்றது தெரிய வந்ததுன்னு சொல்லலாம். இன்றைக்கி எபிசோடில் கொஞ்சம் அதுதான் ஹைலைட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் பிரேக்கிங், ஹார்ட் குத்துறதும் ஹார்ட் பிரேக் பண்ணுறதும் கமல் சார் முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதில் வாக்குவாதம் எதுவுமே நடக்கலை. மேபி எனக்கு தெரிஞ்சு கமல் சார் பார்க்குறனால எல்லோரும் சைலண்டாக இருந்து அப்படியே அதை முடிச்சுட்டு போயிட்டாங்களான்றது தெரியல. ஸோ மற்றபடி அவங்களோட விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாங்க. ஸோ பஞ்சாயத்து நிறைய நடந்துச்சுன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கமல் சார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாகவே அரசியல் பேசினார். அரசியல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசலை, இருந்தாலும் டபுள் மீனிங்காக வச்சுக்கோங்க இல்லை வைக்காமல் போங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் சொன்னது டபுள் மீனிங் தான்ற மாதிரி சொன்னார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில், பிக் பாஸோட ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஒரு எனர்ஜி கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். மற்றபடி பெருசாக எதுவும் நினைக்கல. அதுக்கப்புறம் கேப்டன், இந்த வாரம் கேப்டன் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற விஷயம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மூணு பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரேகா மேடம், சிவானி, அப்புறம் சுரேஷ் சார், மூணு பேர் இன்றைக்கி வச்சு ஓட்டிங் மாதிரி ஒன்று நடந்தது, கமல் சார் முன்னாடியே நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி நம்ம சுரேஷ் சார் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ சுரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை, இப்போயே அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுரேஷ் சார் பிக் பாஸில், அதாவது நம்ம கமல் சார் போன அப்புறம் எல்லோரையும் ரவுண்ட் டேபிள் உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவங்கவுங்க டீமை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, புது செலெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதில் ஒரு சின்ன வாக்குவாதம் லைட்டாக ஆரம்பித்து அதோட ஷோவை இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு தெரியும் சுரேஷ் சாரோட மாஸ்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எல்லோரும் இரிட்டேட் ஆகிறாங்களா இல்லை அவர் அவர் மேலே காண்டா ஆகிறாங்களா. எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் சார் மேலே எல்லாருமே காண்டாவாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரோட பேச்சு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அவர் இதுதான் நடக்கணும், இதுதான் பண்ணணும் அந்த மாதிரி ஆர்டர் போடுவாருன்னு நினைக்கிறேன் அவரோட பழக்கம் வச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இருந்தது, சுரேஷ் சார் எந்த மாதிரி கலக்க போகிறாருன்றது எல்லாத்தையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ். நன்றி.